இப்ப இருக்க பசங்க எல்லாம் வந்து நல்ல பசங்களா கெட்ட பசங்களா தெரியும். நிறைய ஒரு நிமிஷம் அவ போய் புளிய வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க புடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி நாங்களே வாங்க கொடுத்துட்டோம். அவன் வரேன் சொல்ல நீ வா, அந்த பையன் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு துபாய் போயிருவான். நீ பாருக்கு வீட்லயும் ஜாலியா இருக்கலாம். பேருக்கு புருஷன் இருக்கட்டும், உனக்கு என்ன செலவு, உனக்கு என்ன செலவுனாலும் அவங்களே பாத்துப்பாங்கடி. இப்ப உனக்கு ஒன்னு இல்ல, ஒரு கம்மல் வேணும்னா அதே தான் வேணும் நிக்கிற. அதே நீ புருஷன் இருந்தா அவன் துபாயில இருந்து அனுப்பி விடுவான் சொல்றீங்களா? குடிவாதம் பிடிக்கிறேன்னு சொல்ற நான் இன்னைக்கு ஒரு முடிவா சொல்றேன், நான் கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டேன். கல்யாணம் அழகா ஒரு பாஸ்போர்ட் எடுத்தா நீ கரெக்டா காலேஜ் முடிச்சுதான் அவன் கூட நீ துபாய் போய் செட்டில் என்ன வேண்டாம் போனா விட்டுட்டு போக மனசுல பாக்கி. ஐயோ நீ ஆனா வர, நீ கல்யாணம் பண்ணா நான் வர, நீ கல்யாணம் பண்ணதே நானும் வர முடியும் ஃப்ரீ விசால. நானும் சரி உங்க சொந்த வந்து யாராச்சும் துபாய் மாப்பிள்ளைய கல்யாணம் நடக்கும், அவங்க கூட அப்படியே ஜாலியா நம்ம வெளியே அவங்களுக்கெல்லாம் முடிய லேட் ஆகும். நீ துபாய் போனீங்கன்னா நானும் உங்க காரணம் வச்சு நாங்க எல்லாம் துபாய் வந்து நாங்க ஜாலியா பிளாகிங் எடுக்கலாம். துபாய் போகணுங்கிற காரணத்துக்கு என்னை கல்யாணம் பண்ண வைக்கிறீங்க பிரெண்டு? உன்ன வந்து இந்தியா வந்து கல்யாணம் அதாவது அதை சுத்தி முட்டை அதான் பூ வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கல. கையில தான் வாங்க வாய்க்கல போன் பண்ணி போயிட்டு இருக்காங்கடி. வண்டியில போப்போ எடுத்த வண்டியில போப்போ போன் எடுத்து என்ன உனக்கு கஷ்டமா இருக்கு? கல்யாணம் பண்ணுச்சுன்னா என்ன உட்கார்ந்து வயசுல இருக்க பிள்ளைங்க ஜாலியா இருக்குமோ என்ன முடியா கல்யாணம் பண்ணிருக்கீங்க? உன் வயசு பிள்ளைங்களா கல்யாணம் பண்ணி நாலஞ்சு குழந்தைய பெத்துட்டாளுங்க. வந்துட்டு இந்த மாதிரி பையா கல்யாணம் சொன்னா நீங்க எனக்குதான் சப்போர்ட் பண்ணிருக்கணும். நீங்க எப்படி பையாக்கு சப்போர்ட்டா கல்யாணம் பண்ணிட்டு அப்படிதான் ஃபர்ஸ்ட் வேணாம் சொன்ன கடைசியில் துபாய் மாப்பிள்ளன்னு சொன்னா நானும் சரினு சொன்னேன். வேண்ட துபாய் மாப்பிள்ள எனக்கு சொன்னா புரிஞ்சுக்கோ. டைம் வேற ஆயிருச்சு, அதுதான் சொல்ற டைம் ஆயிருச்சு. முதல்ல வரட்டும், நீ பேசு, ரெண்டு பேரும் தனியா பேசுங்க. சொல்லிட்டு இருக்கேன் லூசு மாதிரி உட்கார்ந்து இருக்க, போய் ரெடியா போடி புருஷன்டி அப்புறம் புடிக்கலனா நீ சொல்லு. வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. என்ன கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி எல்லாம் வந்து கேட்க முடியாது. அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷி கிடையாது, உங்ககிட்ட கேட்டு எல்லாம் ஓகே சொல்ற அளவுக்கு. பத்தொன்பது வயசு பெரிய மனுஷி தான். நீ பெரிய மனுஷி கிழிக்கிறப்போ போய் ஏதாவது வேலை பார்ப்போ, போய் ரெடி ஆக போ. மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கேன், வேண்டாம் கேட்காதீங்க. என்ன மரியாதை வச்சிருக்க? கோபுரத்துல போய் உட்கார வச்சிருக்க, கோபுரத்துல போய் உட்கார வச்சிருக்க. ஏன் இறங்குறீங்க? பையா கிட்ட பேசுறது ஒண்ணு, யாட்டி பேசணும்னு கிளம்பு. எனக்கு பார்த்தது இல்லைங்க. ஏ என்ன என்னைய வேண்டி வந்துட்டு எனக்கு கோபம் என்ன குண்டாயிட்ட? அதுக்குள்ள இப்போ புருஷன் வரான்னு சொன்னது உடம்பு போட்டுருச்சா? கல்யாணம் வலுக்குனா வர துபாய் போலாண்டி. நீ ஃபர்ஸ்ட் நீ ரெடி ஆவடி, இங்க சாந்தினி சும்மா நீ இது பண்ணி இருக்கும். அதுதான் உனக்கு நான் சொல்றேன், எல்லாம் அவன் நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், இப்போ ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கான், வேலை செய்யறான் துபாயில. டி அவன் என்ன சொன்னா, கல்யாணம் பண்ண நானே உன் தங்கச்சி படிக்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். அஞ்சோட ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். யார் அந்த ஃப்ரெண்ட்? அவன நான் பாக்கணும். அவன் என்ன சொல்றத கட்டண புருஷன்? ஓ உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீ சொல்ற.
அவரு ஹன்சன் பையோட ஃப்ரெண்ட் அண்ணாவை யாரும் நான் பாக்கணும். அண்ணா இல்ல நொண்ணா இல்ல, நீ போய் மழை ரெடியா சந்திரி சொன்னா கேளு. எந்திரி இன்னும் எந்திரி, எனக்கு கல்யாணம்லாம் வேணும். இன்னும் விடு கிடுன்னு இருக்க. எந்திரி சொல்ற, எந்திரி ஃபர்ஸ்ட் போய் எந்திரி, மாடு மாதிரி படுத்துக்கிட்டு போ, போய் ரெடி ஆகும். என்ன கல்யாணம் வேணா வேணான்றாரு, என்ன அவன் இருக்க, போ ஃபர்ஸ்ட் போய் ரெடியா போ சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் கூட கேக்காவ துபாய் போயிரும், பாக்கவே முடியாது. பாக்கலன்னா சந்தோஷம், போய் தோலை தோலை தோலை. அப்படி இல்ல, உங்க அம்மா தான் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அதனால என்ன, உன் அண்ணன் தானா, உன் அண்ணன் முடிவு எடுக்க வேலை இருக்கு. தப்பே இல்ல, போய் ரெடியா போ. மாப்பிள்ள இருந்து வந்துருவாங்க. ஓ இது என்ன வளையல் போடுற, வா ஹேர் ஸ்டைல்ஸ் மாத்த மாட்டேன்னு இருக்கேன். நீ என்னடி ட்ரெஸ் மாத்த மாட்டேன்னு சொல்றது, எதுக்கு இதை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? ஏன் முஸ்லீம் பொண்ணு சீக்கிரமா கல்யாணம் பண்ணுவோம்டி? எத்தனை பேரோ இருக்கட்டும், நீ முதல்ல கல்யாணம் பண்ண. கல்யாணம் வெறும் நிச்சயதார்த்தம் தான். அப்புறம் கடைசிக்கு அப்படி இருக்கு பிரியா, அப்ப லவ் பண்ணிட்டு இருக்க, நீ லவ் பண்ணிட்டு இருக்க, லவ் பண்ணிட்டு இருக்க சொல்லு. ஒரு மரியாதை இருக்கா, ஒரு அண்ணன் ஒரு மரியாதை இல்லாம நான் அவனைதான் கல்யாணம் பண்ணுவேன், அவன் கூடதான் சுத்துவேன், அப்புறம் என்ன ஒரு மரியாதை சொல்றேன்? அப்ப என்ன ரீசன்? படிக்கிறேன் படிக்கிறேன், நீ படிக்கிற பிள்ளைங்க எங்க இருந்தாலும் படிக்கும். நீ போய் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஆட போற திகு திகுன்னு, என்ன ஏய் என்ன இழுச்சிட்டு இருக்க, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? நான் நான் தெளிவா சொல்றேன், போன்னு சொல்லிட்டு போ. முதல்ல நீ கிளம்பு, போய் ரெடியோ. ஏ ஃபர்ஸ்ட் அந்த பையன் பார்க்க வரட்டும்டி, ஃபர்ஸ்ட் வந்து அதான் உங்க அம்மாக்குள்ள ரொம்ப பிடிச்சம் வந்து உனக்கு பூ வச்சுட்டு போறான்னு சொன்னாங்க. உங்க அம்மா பண்ணி சொல்லுங்க, யாரு பிடிக்கும் சொல்லி போய் மாப்பிள்ளை வயசாயிருச்சு, செகண்ட் இயர் முடிக்கிறக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் நீ பேசாத, ஃபர்ஸ்ட் நீ கிளம்போ. ஒண்ணு இல்ல, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வருவாங்க, நீ இப்படியே உட்கார, அவனுக்கு இப்படியே வந்து பாத்துட்டு போய் எப்படி கிடையாது. சொன்ன ஏமாத்துல அஞ்சாமத்துல முடிக்க கூடாது. நீ ஃபர்ஸ்ட் போ, போய் ரெடியா இருக்கும். சரி, அந்த பையனே வந்து பாக்கட்டும், அந்த பையனே வந்து பாக்கட்டும். அவன் டெய்லி உன காலேஜ் கூட்டு போய் விடுறேன்னு சொன்னா, நீ நாளைக்கு காலேஜ் கிளம்பும் போது அவன் கொண்டு வந்து விடட்டும். பரவாயில்ல, எக்ஸாம் வரும்ல, அவன் கொண்டு போய் விடட்டும். உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பையன் அப்படி யாரு யாருன்னு இருக்க? கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதான்.
போய் பண்ணுன்னு சொல்லிட்டான் அவ்வளவுதான். ரெடி ஆயிட்டு வா கல்யாணம் பரவாயில்ல, அவனுக்கு மனசு இருந்தா போதுமாமா, இப்படி எல்லாம் இருக்கணும்ல அவசியம் இல்லையாமா. ஆல்ரெடி காலேஜ்ல அவனை பாத்துருக்கான் நம்ம நிறைய டைம், அவன் சீனியர் தான், சீங்கிற சீனியர் அண்ணாவும் ஒன்னாவும் போய் போய் ரெடியா போய் ரெடியா விடி பாபி பிஏன் இருக்காதப்போ அஞ்சாவது வந்துட்டு இருக்கும் நினைக்கிறோம். அங்கிட்டு இல்ல மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணாங்க, நான் 21 வயசுலேருந்தே சொல்லிட்டுதான் இருக்கிறேன். இவங்கதான் லேட்டா கல்யாணம் பண்ணிட்டாங்க, நான் 20 வயசுலேருந்தே சொல்லிட்டுதான் இருக்கேன். 19 வயசுல சொல்லிடுறேன், சொல்றத மட்டும் கேளு. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள வந்து பாத்துட்டு போட்டும், அதுக்கப்புறமா நீ பேசு. வாய் இருக்குன்னு ஓரா பேசாது சரியா? என்ன மரியாதை? உங்க அம்மாக்கு ஒரு மரியாதை இல்ல, அஞ்சோட அம்மாக்கு ஒரு மரியாதை இல்ல, அஞ்சாவுக்கு மரியாதை இல்ல, எனக்கு மரியாதை இல்ல. அவங்க எல்லாம் போய் இவங்க அம்மா போய் ஸ்வீட் வாங்க போயிட்டாங்க டவுன் ஹால்ல, உங்க மம்மி போய் அங்க ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஏன்னா தட்டுல வச்சு குடுக்கறக்கு. அப்புறம் என்ன உனக்கு எல்லாரையும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும் நினைக்கிறேனே? கல்யாணம் பண்ணிட்டு போறதுன்னு அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ள பாக்கிட்டு, இன்னைக்கு ஒரு மாப்பிள்ள பாக்கிட்டு நாளைக்கு ஒரு மாப்பிள்ள வந்து பாத்துட்டு போட்டோம், அதுக்கு அடுத்த நாள் ஒரு மாப்பிள்ள பாத்துட்டு போட்டுவோம். ஆமா சீக்கிரம் இது ஈவினிங் ஆஃப் காய்ஸ் எடுக்க எடுக்க வேற கேமரா வேற ஆஃப் ஆயிருச்சு. ரொம்ப நேரம் இவகிட்ட போராடி கடைசியில் பார்த்தா அழுந்துட்டா. என்னாச்சு? சரி விட அழுகாத சும்மா. என்ன அதான் வீடியோ போடுற, நீ பாத்திருப்பேன் நினைச்ச. எப்படி இருந்துச்சு? ஸோ வந்துட்டு நமக்கு வீடியோ எடுக்க எடுக்கவே அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டாக எனக்கு சவுண்டு கேட்டோன்னா இவ்வளவு அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்தா. கடைசியில் வந்துட்டு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால நம்ம ஒரு பிராங்க் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி எடுத்தேன். சமயம் கேமராவில் வச்சுனால இவளுக்கு தெரியல கேமரா ஆன்ல இருக்கா, ஏன்னா கேமரா ஒரு இடத்துல தானே வைப்போம், அதனால அது ஆன்ல இருக்கா. மொபைல் காமிச்சிருந்தா அதெல்லாம் வந்துட்டு வந்து அப்படியே நம்பிட்டா, ஏன்னா மொபைல் வந்து என்கிட்ட தான் இருந்துச்சு, இல்லைன்னா எப்பவுமே மொபைல் வச்சிருக்கனால இவ கண்டுபிடிச்சிருவா. இன்னைக்கு வந்து நம்பிட்டா. சரி விட அழுகிறது, உன்னெல்லாம் யான் கட்டிப்பா. ஐயோ சும்மா இவளை கட்டி கொண்டு கொடுத்த விட அவளை கட்டிக்க மாட்டான்.